ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ டர்மில் டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய கனவு பழித்தது அதாவது விரிவானங்கிற பகுதியில் கனவு பழித்தது அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல் வரிகள் இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த பாடல் வரிகளை பாடினவங்க யாருங்கிறதும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி ஷார்ட்கட் வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் நிலம் நீர் சாரி நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த பாடல் வரி வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்களா தொல்காப்பியத்தில் அமைஞ்சிருக்கு அது மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் வந்து ஐந்து சரிங்களா பஞ்சபூதங்கள் ஐந்து அதே மாதிரி காப்பியமும் ஐந்து சரிங்களா ஐந்து காப்பியம் ஸோ நமக்கு வரக்கூடிய நூலில் காப்பியம்னு வரக்கூடிய தொல்காப்பியம் மட்டும்தான் ஸோ அஞ்சு காப்பியம் அஞ்சு காப்பியம்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல தான் அந்த அஞ்சு பூதங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் அடுத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் யார் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் அதாவது இதுக்கு எப்படி ஞாபகிச்சுக்காங்க காப்பி குடிச்சாதான் அறிவு வேலை செய்யும் காப்பி அப்படிங்கிறது தொல்காப்பியர் அறிவு வேலை செய்யும் அறிவுங்கிறது ஓர் ஒரு இருந்து ஆறு அறிவு உரைக்கு அப்படி இல்லைன்னா அறிவு ரொம்ப இருந்தால் தொல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஷார்ட்கட் இருக்கு அதாவது காப்பி குடிச்சாதான் அறிவு வேலை செய்யும் அப்படி இல்லைன்னா அறிவு ரொம்ப இருந்தால் தொல்லை அறிவு ரொம்ப இருந்தால் ரொம்ப பேசுவான் அவன்கிட்ட பேசுகிறதே தொல்லை தான் தொல்லைங்கிறது தொல்காப்பியம் அறிவுங்கிறது ஒரு அறிவில் இருந்து ஆறு அறிவு வரைக்கும் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு நூல்கள் சொல்லியிருக்கு அதாவது மலையை பற்றி சொன்ன சங்க இலக்கியங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இந்த அஞ்சு நூலுமே வந்து பார்த்திங்கன்னா மலையை பற்றி பாடியிருக்கு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மழை பெஞ்சா மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம் காரில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் அதாவது மழை பெய்யும் போது ரோடு சரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பீடு எப்போயுமே கம்மி பண்ணி தான் போவோம் நார்மல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது வச்சுப்பாங்க ஸோ நம்ம வந்து நாற்பது வச்சுக்கலாம் சரிங்களா மழை பெய்யும் போது காரில் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஸோ மலை அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சு அதான் மலையப்போ என்னென்ன மலையை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் தான் ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் ஸோ மலையில் கார்ல நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம் ஸோ கார்ல நாற்பது கிலோமீட்டர் அப்படின்னா கார் நாற்பது கார் நாற்பதுங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா மலையை பற்றி சொல்லுது அப்போ ரெண்டு பாட்டை திரும்ப திரும்ப கேட்போம் அப்போ ரெண்டு பாட்டு என்னென்ன பாட்டு முல்லைப்பாட்டு பரிபாட்டு சரிங்களா முல்லைப்பாட்டு பரிபாடல் இந்த ரெண்டு பாட்டையும் திரும்ப திரும்ப கேட்போம் சரி திரும்ப திரும்ப அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலையை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் எதுனா ஃபஸ்ட்டு வந்து கார் நாற்பது மீட்டர் ஸ்பீடில் போகுது ஸோ கார் நாற்பது அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டு பரிபாடல் முல்லை பாட்டு திரும்ப திரும்பங்கிறது திருப்பாவை அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எந்த நூலில் இடம் கார் நாற்பது கார் நாற்பது இதை எப்படி நம்பிச்சுக்கோன்னா எழில் காரில் போனா எழில் காரில் போனா எழில்கிறது எழிலி காரில் போனாங்கிறது கார் நாற்பது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இதை வந்து பா சொன்னவங்க யாருன்னா அவ்வையார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து கணக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாளி கணக்கு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் உள்ள பாட்டிகள் இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அவங்க நாளியை பற்றி தகவல் தெளிவாக சொல்லுவாங்க ஸோ பாட்டிமார்கள் தான் நாளியை பற்றி நல்லா சொல்லுவாங்க நமக்கு நல்லா தெரியும் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரே பாட்டி யாருன்னா அவ்வை பாட்டி தான் ஸோ அவ்வையார் தான் இந்த பா நாளியை பற்றி பாடியிருக்காங்க நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடும் நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடும் இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம் பத்து பதிற்று பத்தில் இடம்பெற்றிருக்கு இது எப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம்னா ஊசி குத்தி வடு அதாவது ஊசி குத்தி புண்ணு புண்ணை வந்து நம்ம தூய தமிழில் சொல்லுனால் வடுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ புண்ணு ஊசி குத்தி வடு ஏற்பட்ட வடு வந்து பத்து போட்டு ஆறுன பிறகும் பதிஞ்சு கிடக்கு அந்த வடுங்கிறது வடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தழும்பு நம்ம அந்த பத்து போட்டு அந்த பத்து அதில் வந்து குப்பமேனி அதெல்லாம் போட்டு அதெல்லாம் சரி பண்ண பிறகும் அந்த வடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதிஞ்சு கிடக்கும் ஸோ இதில் வந்து ஊசி அப்படிங்கிறது வெள்ளூசி சரிங்களா வெள்ளூசி அது மாதிரி வெள்ளூசி வடு அப்படிங்கிறதுலாம் அந்த பாடல் வரியில் வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறின பிறகும் பதிஞ்சு கிடக்கு பத்து போட்டு ஆறின பிறகும் பதிஞ்சு கிடக்குங்கிறது பதிஞ்சு பற்று ஸோ பதிற்று பத்தில் வரக்கூடிய பாடல் வரி தான் நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அடுத்த கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் வரதவர் கோட் சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் வர வரதவர் இந்த பாடல் வரி இந்த மாதிரி நச்சினர் இடம்பெற்றிருக்கு அதாவது சுறா படத்தில் விஜய்க்கு கோபம் வர்றது நரம்புல நச்சுன்னு நல்லா தெரியுது சுறா படத்தில் விஜய் தான் நடிச்சிருக்காரு ஸோ சுறா படத்தில் விஜய்க்கு வந்து கோவம் வரது நரம்புல நச்சுன்னு அதாவது நரம்புல நச்சுன்னு நல்லா தெரியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நரம்புல வந்து அப்படியே முறுக்கேடுற மாதிரி காமிப்பாங்களா அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ படங்கிறது இங்கே கோட் சுறான்னு வந்திருக்கு சரிங்களா கோட் சுரா அந்த நரம்பு அதெல்லாம் அந்த பாடல் வரையில் வந்திருக்கு ஸோ நச்சுன்னு நல்லா தெரியுது நச்சுன்னு அப்படின்னா நற்றினை நச்சினு நல்லா ஸோ நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த கோட் சுறான்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து நற்றினை அதாவது விஜய் படத்தில் சுறா சுறா அதாவது விஜயோட சுறா படத்தில் நரம்பு வந்து நச்சுன்னு நல்லா தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நற்றினைங்கிறது ஞாபகம் வந்துடும் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இந்த பாடல் வரிய பாடினவர் யாருன்னா கபிலர் கபிலர் வந்து திருவள்ளுவா மாலையில் பாடியிருப்பார் அது மாதிரி இந்த சயின்ஸை பத்தி சொன்னவர் யாருன்னா கலிலியோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திருவள்ளுவர் சிலைக்கு மாலை போடணுன்னா நாம் பனையளவு உயரம் இருக்கணும் பனைமரம் தான் இருக்கிறதுலேயே இருக்கிறதுலேயே உயரமாக இருக்கும் ஸோ திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கலாம் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு நம்ம மாலை போடணுன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அளவு உயரம் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பனையளவுங்கிறது பாடல் வரியில் வந்திருக்கு திருவள்ளுவருங்கிறது திருவள்ளுவர் மாலை அது மாதிரி இந்த கபிலர் கலிலியோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காப்பி குடித்தா காப்பி குடித்தா களிகாலம் அதாவது இப்போ களிகாலமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அடிக்கடி காப்பி இருக்கோம்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்க களிகாலம் அப்படிங்கிறது கலிலியோ காஃபிங்கிறது கபிலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ